everyone and welcome to the channel Bindi Girl. So இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். एक्चुअली இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான வீடியோன்னு சொல்றேன். ஏனா எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும்போது அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட ஹேர் க்ரோத்தை வந்து திருப்பி சரி பண்ணதுக்கு இந்த ஷாம்பு தான் காரணம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸோட ஃபால் ரெசிஸ்டர் 3X ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. சோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. இது என்னோட சொந்த காசு போட்டு வாங்கின ஷாம்பு தான். சோ இதை பத்தின டீடைல் நான் எல்லாமே சொல்றேன். இது எப்படி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணது அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஷாம்புக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணேன் பாத்தீங்கன்னா குட் வைப்ஸோட பனானா ஷாம்பு. அதோட ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு பயங்கரமா ஹேர் ஃபால் ஆச்சு. சோ அதை வந்து சொல்லியிருந்தேன் அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு குட் வைப்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய ப்ராடக்ட் நானே வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஷாம்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது உண்மையிலே நல்லா அதை பயங்கரமாக ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் எல்லாமே வந்தது. அதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அடுத்து வந்துட்டு இந்த லாரியல் பாரிஸோட ஷாம்பு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த லாரியல் பாரிஸோட ஃபால் ரெசிஸ்ட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, அடுத்தது ஆல்ப்ஸ் குட்னஸோட சீ பட்டர் ஷாம்பு, இது ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன் ட்ரையலுக்காக. ஸோ எல்லாமே நான் ஸ்டாக் வச்சுப்பேன். ஸோ க்ரீம்ஸாக இருக்கட்டும் ஷாம்பூஸாக இருக்கட்டும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ரெண்டு ஷாம்பு வந்து நான் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு, லீவர் ஆயுஷ் ஒன்று, அதுக்கப்புறம் காரியோடது ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த ரெண்டு ஷாம்பு வந்து ட்ரை பண்ணலை, ட்ரை பண்ணிவிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நிறையா ரெண்டு மூணு ஷாம்புலாம் வாங்கி வச்சுருப்பேன், ஸ்டாக்கில் வச்சுருப்பேன், அடுத்தடுத்து ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்குறது. ஸோ அந்த வீடியோ போட்டு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து முடிஞ்சே போச்சு, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதளவுக்கு வந்து நான் காலி பண்ணிட்டு தான் உங்க கூட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. நம்ம இவ்வளோ ஹானஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி இத்தனை மாதம் கழிச்சு நம்ம சொன்னாலும் நம்புவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ யாரும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த ஷாம்பு வாங்கினதும் எனக்கு வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு அப்போ ஹேர் ஃபால் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் குட் வைப்ஸ் ஒரு பனானா ட்ரை பண்ணேன், பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆச்சு. சரி ஓகே இது ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தானே. ஸோ ஹேர் ஃபால் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் இது ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ஃபைன் கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் வைப்ஸ் பனானா ஷாம்பு முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷாம்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் என்னோடய ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது சூப்பராக என்னோடய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுச்சு. இது வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எடுத்த உடனே எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். டீட்டெயிலாக இந்த ரிவ்யூ பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலில் நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாமே ஆயுர்வேதிக் ஷாம்பு தான், காதி அப்புறம் லீவர் ஆயுஷ் அந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப நேச்சுரல் சைடில் போயிடும் ஷாம்பு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நேச்சுரல் ஆயுர்வேதிக் அந்த சைடில் வந்து போயிடும். பட் ஒரு ஷாம்பு அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது பேண்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் நான் ஷாம்பூஸ் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்பையும் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும், நீங்கள் எதாவது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயுர்வேதிக் வந்து நிறைய பேருக்கு செட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தா அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஷாம்பு வந்து அந்த மாதிரி ஆயுர்வேதிக்கோ இல்லை அந்த மாதிரி சைட் கிடையாது. இது வந்து ஒரு பியூர் கெமிக்கல் ஷாம்பு. ஸோ லாரியல் பாரிஸ்ங்கிறது பேண்டீன் மாதிரியோ ஒரு கிளீனிக் ப்ளஸ் மாதிரியோ ஒரு கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த ஷாம்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து இப்போ கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணனே தெரில, சன்சில்க்கு சிக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு போகல. ஸோ அப்போ இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது செட் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குனு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது செட் ஆயிரும்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஷாம்பு வந்து சூப்பராக உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. எனக்குலாம் அப்படியே கொத்து கொத்தாக உதிர்ந்துட்டு இருந்தது குட் வைப்ஸ் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணது எனக்கு சூப்பராக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ் ஃபால் ரெசிஸ்ட் 3X ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இது வந்து 99% ஹேர் ஃபால் ரிடக்ஷனுக்காக மட்டுமே இந்த ஷாம்பு. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்கினி எசன்ஸ், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில. ஸோ அந்த அர்கினி எசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் கூகுளில். இந்த அர்ஜுன் எசன்ஸ் ஃபார் ஹேர் அப்படின்னு கூகுளில் போட்டோனாலே நமக்கு வருது. ஃபஸ்ட்டு விஷயமே வந்து அது ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுது. அஸ் அ ப்ரிகாஷன் டு நைட்ரஜன் ஆக்சைடு இட் இஸ் அ வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேர் க்ரோத். இதில் வந்துட்டு வேசோ டைலேட்ரி எஃபெக்ட் ஆஃப் அர்ஜுன் ப்ரமோட்ஸ் ஹேர் க்ரோத். ஸோ இந்த வேசோ டைலேட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதையும் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஸோ அது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுது. ஸோ நமக்கு பிளட் வெசல்ஸை வந்து நல்லா கொஞ்சம் விரிவுபடுத்துறதுனால பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஹேரில் ஸ்கேல்ப்பில் வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ மெயினாக இதில் என்ன இருக்குது, எதுனால நமக்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நமக்கு அர்ஜின் எசன்ஸ் இருக்குது. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட். இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுது. த லாரியல் பாரிஸ் ஃபால் ரெசிஸ் 3X சிஸ்டம் இஸ் என்ரிச்ட் வித் அர்ஜின் எசன்ஸ் விச் டெலிவர்ஸ் அ ட்ரிப்பிள் ஆன்டி ஹேர் ஃபால் ஆக்ஷன். அதனால தான் 3X அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹேர் ஃபால் ஷாம்பு அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கினேன். பட் ரொம்ப நல்லா இருக்குது இதோட ரிசல்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது ஸ்பான்சர் கிடையாது, திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸ்பான்சர் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்னோட சொந்த காசு போட்டு வாங்கின ஷாம்பு தான். இதை வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம சேனல்லே சொல்லிட்டேன், இந்த ஷாம்பு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 4 மாதம் கழிச்சு தான் இதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ நம்பி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆயுர்வேதிக் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, காரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை லீவர் ஆயில் யூஸ் பண்ணி சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு என்ன ரிசல்ட் சொன்னீங்க, சில பேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்களா, அவங்களாம் வந்து இந்த லாரியல் பாரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆயுர்வேதிக் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது, பட் இது சேஞ்ச் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும் பயமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷாம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணோடனே முடிவு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு 2 வாட்டி கண்டிப்பாக கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு பொருளை வந்து நம்மளோட ஹேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வந்து சரியாகும். ஸோ 2 வாஷ்க்கு மேலே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா இந்த ஷாம்பு உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம், இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே செட் ஆகணும் அப்படின்னா அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹேர் டைப் இருக்கும் அது பொறுத்து இருக்கு. ஸோ இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா 99% பீப்புளுக்கு இது செட் ஆகும். இது வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புங்கிறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபாலை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாது, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ண பார்க்கும். இல்லைனா இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்படியே சும்மா ஏதோ ஷாம்பு போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இல்லையா ரொம்ப ஹேர் ஃபால் உண்டு பண்ணாது. இந்த தைரியமாக இது யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயும் இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் உங்க கூட இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஷாம்பு ரிவ்யூ அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்பவுமே இதை எல்லா வீடியோஸ்லேயுமே ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தண்ணியில் ஷாம்பூவை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து அந்த தண்ணியை தான் எடுத்து உங்களோட ஹேரில் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, டேரெக்டாக அந்த கான்சென்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஷாம்புவை அப்படியே எடுத்து கரகரன்னு தேய்ச்சோம்னா நமக்கு நிறையா ஹேர் ஃபால் ஆகும், அதே மாதிரி நிறைய டேண்ட்ரஃப் வரும். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஷாம்பு, என்னோட ஹேரை வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஷாம்பு வந்துட்டு. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.